Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டையும் பாலும் யூஸ் பண்ணி பண்ற ஒரு டேஸ்டியான பியூரி தான் பார்க்க போறோம். இத நீங்க உங்க குழந்தைகளுக்கு 1 இயர்ல இருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனால உங்க குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபிக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தறலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கப் பால் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு முட்டை எடுத்துர்க்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் பனக்கற்கண்டு எடுத்துர்க்கேன். பனக்கற்கண்டை நான் இந்த மாதிரி பொடி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முட்டையை உடைச்சி பால் கூட நம்ம ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து mix பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்ல வச்சிட்டு இத வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா கிண்டி எடுக்க போறோம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே வச்சு பண்ணுங்க, அப்பதான் நமக்கு அடி பிடிக்காது. 10 நிமிஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியான பதம் வந்தது. இந்த டைம்ல நம்ம பனக்கற்கண்டு ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப கம்ப்ளீட்டா கட்டியான பதம் வந்தது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஆறினதும் ஒரு பவுல்ல மாத்திரலாம். முட்டையில நிறைய புரோட்டீன் இருக்கு. அப்புறம் குழந்தைங்க டெய்லி முட்டை சாப்பிடும்போது அவங்களோட வெயிட் வந்து ஹெல்த்தியா இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவங்களோட சாப்பாடுல என்னைக்கும் முட்டையை கொடுக்கறது ரொம்ப நல்லது. முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு புது ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.